ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்முற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காத பார்த்துக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் குக்கிங் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க மூணு கப் ரைஸ் வந்தது மூணு கப்புக்கு ஆறு கப் தண்ணி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு அரிசி வேக வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தியம் பெருங்காயப்பொடி பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை கருவேப்பிலை கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் லெமன் புழிஞ்சி வச்சுக்கலாம் லெமன் புழிஞ்சிட்டு சாதமும் வெந்துடுச்சு இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு நல்லா செவக்கட்டும் சிம்லியே வச்சு எல்லாம் வறுத்துக்கலாம் இல்லைன்னா பருப்பெல்லாம் கருகி போயிடும் நிலக்கடலையும் செவந்து வந்துடுச்சு இப்போ எல்லாம் வருபட்டுருச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்துட்டு கடைசீட்டில் சேர்த்துங்க முதல்லையே சேர்த்துனா கருத்து போயிடும் அப்போ சாதம் வந்து கசக்கும் வெந்தயம் வந்துட்டு செவந்தால் போதும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துனா போதும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ்க்கு ரெண்டு பச்சை மிளகாய் கணக்கு வச்சுக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் கூட வேணுனாலும் நீங்கள் சேர்த்தி போட்டுக்கலாம் கம்மியாக வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப போடாதீங்க ரொம்ப சாதம் மஞ்சளாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்குங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் விடாதீங்க கசந்து போயிடும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா தான் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம சாதத்தை போட்டுட்டு ஆறுன சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதில் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தூள் நிறைய போடாதீங்க நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப மஞ்சளாக இருக்கும் இது பாருங்கள் இது மாதிரி வெளிர் மஞ்சளாக இருந்தால் தான் சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் ஜூஸ் விடணும் அப்போ தான் சாதம் வந்துட்டு லெமன் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே தட்டாது அருமையாக இருக்கும் பாருங்கள் சாதம் நல்லா உதிரொதிராக வந்திருக்குது இன்னொன்று மெயின்னு நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்து கரெக்டாக பார்த்து வைக்கணும் எங்கள் வீட்டு ரைஸ்க்கு ஒன் எக்ஸ்டி டூ கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டு அரிசி புழுங்குல் அரிசி அது இல்லாமல் பழைய அரிசி ஒன் எக்ஸ்டி டூ தண்ணி சரியாக இருந்தது நீங்கள் புது அரிசின்னா தண்ணி பார்த்து வச்சுக்கங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் உதிரொதிராக இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கோம் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப தூள் போட்டோம்னா ஒரு மாதிரி காடியாக நல்லா இருக்காது அது இல்லாமல் இந்த சாதத்துக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை பருப்புலாம் அளவாக போடணும் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ரொம்ப போட்டோம்னா கச்ச நல்லா இருக்காது இந்த சாதம் நான் எங்கள் வீட்டில் ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது நாங்கள் கிளறி கொடுப்போம் கைப்படாமல் கிளறுவோம் அதாவது கரண்டியிலேயே கிளறிட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுப்போம் கை வைக்க மாட்டோம் தண்ணியே படாமல் கொடுப்போம் மறுநாள் வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டே போகாது நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா மறுநாள் கூட சாப்பிட்லாம் நான் எடுத்த த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ்க்கு ரெண்டு லெமன் சரியாக இருந்தது சாறு நிறையா வந்தது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது லெமன் சாறு புழிஞ்ச உடனே தாளிச்சுருங்க தாளித்த உடனே சாதம் கிளறிடுங்க இது ரெண்டும் பாருங்கள் இல்லைனா லெமன் சாதம் கசந்து போயிடும் இது மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்கும்போது இந்த பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்